ஒரு பேச்சுக்கு உள்ள படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? லவ் டுடே மூவி பாத்தியா தல? ஆந்தல பாத்துருக்கேன். இதல? ஆமா பாத்துருக்கேன். படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். அப்படியே நினைக்காத நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கு. அப்படியே மைண்ட் செட்டோட பிடிச்சிருக்கிறானுங்க. அங்கே பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்குறாங்க. இது முடிய முடிச்சுட்டு நீ என்ன பார்க்காத, நான் ஒரு மோசமான ஆள், என்னை பற்றி கேளு எல்லாம் தெரியும், நான் எப்படி பிசுக்கரில் வல்லவன் துள்ளவன் எல்லாம் தெரியும் பார்த்துக்காமா. இன்கேஸ் நடக்க போதும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்ட ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிச்சுன்னா நீங்கள் எதை மாப்பிள்ள ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுன்னு நினைப்பேன்? நம்ம காஜ் ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் தான் டெலிட் பண்ண பார்ப்பான். அதே மாதிரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒருவேளை ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவன்கிட்ட நான் இதை கொடுக்கறதுக்கு மட்டும் டெலிட் பண்ணுன்னு நினைக்கிறது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு லவ்வர் இல்லை, லவ்வர் இல்லை, லவ்வர் இல்லை. அந்த இடத்திற்கு நான் ஒரு விண்ணப்பம் பண்ணலாம் என்று. செகண்ட் வந்து நான் ஃபோன் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக ஃபோன் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறதா இருந்தால் அப்படி கொடுக்கணும், அப்படி அந்த சிச்சுவேஷன் வந்தால் வந்து நான் அதுக்குன்னே ஒரு சண்டை கிரியேட் பண்ணி நான் பிரேக்கப் பண்ணேன். பயங்கரமா பேசிப்போம். இன்ஸ்டாகிராம் பாய்ஸ் குரூப். இன்ஸ்டாகிராம் பாய்ஸ் குரூப். பாய்ஸ் குரூப் ஏன் தலை பாய்ஸ் குரூப்? மீம்ஸ் வரும் ப்ரோ, மீம்ஸ் வீடியோஸ் மட்டுமா வரும், ரீல்ஸ் வரும் ப்ரோ, நிறைய அடல்ட் கண்டென்ட் அதனால அது பண்ணுவீங்க. ஆமாப்பா. இன்ஸ்டா? இன்ஸ்டா எதனால? இன்ஸ்டா இல்லை, இப்போ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ எது பார்த்தாலுமே வந்துட்டு பசங்க பொசசிவ் ஆவாங்கல்ல, அதனால வந்துட்டு இப்போ சும்மா நார்மல் சாட் பார்த்தாலே அவங்க பொசசிவ் தான் ஆவாங்க. அதுக்கு வந்துட்டு ஏன் சண்டை வரணும்னு சொல்லி டெலிட் பண்ணுவேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிடுறேன். ஏன் மாப்பிள? இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய பொண்ணுங்கள்லாம் இருக்கிறானுங்க, அப்புறம் கொஞ்சம் மேட்ரெல்லாம் இருக்குது. அதில் ஆளை பார்த்த ஒரு மாதிரியா இருக்கா, செய்கிற வேலையெல்லாம் வித்தியாசமாக வருது. ரைட்டு, இன்ஸ்டாகிராம் தரும். இன்ஸ்டாகிராம் ஏன் ப்ரோ? அவங்க மேலே அவங்க பார்க்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? பார்த்த அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாக எல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் மற்ற பசங்க கூட பேசுகிறதுக்கும் பிள்ளைங்களோட பேசுகிறதுக்கும் இருக்கிறது தான் அது. அதனால் அதை டெலிட் பண்ணு. இந்த படத்தில் வர மாதிரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுனா ஃபஸ்ட்டு அவன் கைக்கு இது போகக்கூடாதுன்னு டெலிட் பண்ணுறது அது? விஷயமே இல்லை. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? நான் வந்து குரோமோ தான் ப்ரோ ஃபஸ்ட்டு டேஸ் பண்ணுவேன். வை ப்ரோ, நித்யானந்தா சொன்ன மாதிரி தினமும் பார்த்துருவோண்ணா, தினமும் பார்த்துருவோண்ணா. தினமும் இல்லை, வாரத்தில் மூணு டைம் தான். இவ்வளோ காம பிசா சாடா நீ. குரோம் ஹிஸ்ட்ரி, யூடியூப் ஹிஸ்ட்ரி, அப்புறம் டெலகிராமில் ரீசண்ட்டு, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தது, இந்த மாதிரி இருக்க வேண்டிய எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுறேன். ஏன் தலை ஹிஸ்ட்ரியை மட்டும் டெலிட் பண்ணுறீங்க? ஹிஸ்ட்ரியை மட்டும் இல்லை, என்னென்ன முடியுதோ எல்லாத்தையும் பண்ணி விட்ருவேன். முடிஞ்சால் லாக் அவுட் பண்ணியே ஃபோனை கொடுத்துருவேன். ஏன் தலை நித்யானந்தா சொன்ன மாதிரியா? ஆமாம் ப்ரோ, அந்த மாதிரி தான். ஏன்னா நம்மளாக கொடுத்து ப்ரோ எல்லாமே இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது, படங்கள் இருக்குது. ஜல்லிக்கட்டு, மிட் நைட் ரோஜா, ஆவாடைக்குள் பட்டாசு, ஜாக்கெட்டுக்குள் ஜிலேபி, டாக்டர். இன்கேஸ் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோன் உங்களுக்கு கிடைக்குது ப்ரோ, ஃபஸ்ட்டு எதை மற்ற இதை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எதை நினைச்சேன் ப்ரோ? இன்ஸ்டா தான் ப்ரோ, இன்ஸ்டா தான். எந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன் ப்ரோ? லைனாக சேட் பண்ணி வச்சிருப்பாங்க, யாருக்கு தெரியும், இப்போலாம் யாருமே நம்ப முடியல ப்ரோ. ஃபஸ்ட்டு எந்த ஆப்பை பார்ப்பீங்க? இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் தான். ஏன் ப்ரோ? அது ஒன்று தான் இப்போ சீரழிஞ்சிட்டு இருக்கு. நான் அவனோடது வாங்கினா என்னோடது திருப்பி கேட்பாள்ல, நான் அவனோடது வாங்கினா என்னோடது திருப்பி கேட்பாள்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது ஓகே, ரெண்டு பேர் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, உங்க பாய் ஃப்ரெண்டோட ஃபோனை போய் ஃபர்ஸ்ட் இது நான் பார்த்தே அவனை, என்னடா இதை பார்த்தே அவனது. இன்ஸ்டா பார்ப்பேன். எதனால இன்ஸ்டா? ஏன்னா ஏன் தெரியல, எனக்கு எடுத்தோடனே இன்ஸ்டா தான் பார்ப்பேன். ஸ்னாப் சாட் ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஏன் ப்ரோ ஸ்னாப்ல ஃபோட்டோ தான் ப்ரோ எடுக்க முடியும், அதுல என்ன ப்ரோ இருக்கு? ப்ரோ அதை பார்த்தே நல்ல பசங்க பேசுவாங்க ப்ரோ, அதனால அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலான்னு. நான் வந்து ஜிபே தான் ப்ரோ செக் பண்ணுவேன், ஏன்னா இப்போ புது ரூட்டா ஜிபேல டெக்ஸ்ட் ஓடிட்டு இருக்கு, அதுல மெசேஜ் பண்றானுங்க, ரிப்ளை பண்றானுங்க, காதல் ஓட்டி பிரிச்சு விட்டுறானுங்க. இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் தான். எதனால இன்ஸ்டாகிராம்? நம்மளுக்கு தெரியாத பசங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் சாட்டிங், இன்ஸ்டாகிராமில் சாட்டிங் பண்ணி என்ன அப்படி இப்படின்னு இருக்கும். கேலரி பார்ப்போம். எதனால கேலரி? எதனால கான்டாக்ட்? புள்ளைங்க நம்பர் வச்சிருக்கானே பார்க்கறதா? புள்ளைங்க போட்டு இப்போ நம்பிக்கை இல்லையா அவர் மேலே? நம்பிக்கை இல்லை, மேபி அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட இல்லை எனக்கு அது பிடிக்கல, நான் அப்போவே ரெக்டிஃபை பண்ணி சொல்லிடுவேன். மூணு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை இல்லை, இல்லாத போது எந்த அளவுக்கு? க்ரோமிஸ்ட்ரி க்ரோமிஸ்ட்ரி க்ரோமிஸ்ட்ரி.
சரி எந்த ஆப் டெலீட் பண்ணு மொத்தம் அந்த ஆப் அந்த பொண்ணு ஃபோன் வந்து டெலீட் பண்ணியே ஆகும்டா எந்த ஃபோன் ஆப் டெலீட் பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் தான் கண்டிப்பாக நீ ஃபோனில் யூஸ் அவங்க கொடுத்துருமே அப்படியே தான் வாங்க மாட்டேன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் தரும் வாட்ஸ்அப் டெலீட் பண்ணு வாட்ஸ்அப் ஒய் சாட் அதிகமாக இருக்கா நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே நான் வாட்ஸ்அப் பார்த்துருக்கேன் சாட்ஸ்லாம் அதிகமாக இருக்கா அதனால வாட்ஸ்அப் டெலீட் பண்ணிடுறேன் இன்ஸ்டாகிராம் ஏன் எதனால அவளோட ஃப்ரீடம் நீங்கள் பறிக்கிற மாதிரி தோணலையா அது அப்படின்னு கிடையாது நம்மகிட்ட ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி பேசிட்டு அங்கே போய் வேற மாதிரி பேசிட்டு வேற மாதிரி பேசிட்டு அந்த படம் பார்த்துருக்கீங்களே அதில் அந்த ஃபேக் ஐடியை வச்சு இந்த கூட இருக்கவனுக்கே வச்சு கமெண்ட் பண்ணி சாட் பண்ணி அந்தமாரி உங்கள் குரூப்பில் யார் ப்ரோ இருக்கா ப்ரோ யஷ்வந்த்னு ஒரு பையன் இருக்கான் ப்ரோ அவனை தான் ப்ரோ நான் சொல்லுவேன் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா ப்ரோ கொஞ்சம் காஜியாக பேசியிருக்கான் ப்ரோ அவ்வளோதான் நீங்கள் அப்படி ஃபேக் ஐடி வச்சு பேசினா பேசுவீங்க ஐயோ அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் எதுக்கு அடுத்தவங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு தலை அந்த படத்தில் ஒரு ஃபேக் ஐடி இருந்திருக்கும்ல ஃபேக் ஐடி வச்சு எல்லாருக்கிட்டையும் லவ் சாட் பண்ணி காசு வாங்குறது அந்தமாரி உங்கள் கேங்கில் யார் அந்தளவுக்கு காஜ் யார் அந்தளவுக்கு காஜ் வந்து நம்ம தலைவர் தான் என்றைக்குமே திருந்த மாட்டார் திருந்தாத ஜென்மனா இவன் மட்டும்தான் இருப்பான் வேற மாதிரி பாப்பா எல்லாரையும் மாரி யார்ட்டையும் பேசியிருக்காரா மாப்பிள்ள பேசியிருக்கிறான் நான் இதான் இங்கேயே செஞ்சுருக்கிறான் உங்கள் கேங்கில் எவனாவது ஃபேக் ஐடி வச்சுட்டு பொண்ணுக்கிட்ட பேசுற மாதிரி ஓ ஃபேக் ஐடி வெரி பண்ண மறந்துட்டேன் ஃபேக் ஐடி வச்சுருக்கீங்க பேர் என்னதெல்லாம் பேர் பேர் அது நிறைய வருது அப்புறம் ஸ்வீட்டி அந்த மாதிரி நிறைய போய் வச்சு விடுவேன் உங்களுக்குள்ள யாராவது ஒரு பையன் மாரி ஃபேக் ஐடி ஆரம்பிச்சு பொண்ணு கூட ஏமாத்தது உண்டா இன்னைக்கு பையன் பேர் இல்லை இல்லை பையன் பேர் சொல்லலை நாங்கள் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணோம் டெவலப் ஆச்சுன்னா நாங்கள் டெவலப் ஆனால் கண்டிப்பாக யா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் வாங்கிட்டீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிடச்சிருச்சு பாஸ்வேர்டு உள்ளே போயிட்டீங்க ஃபஸ்ட்டு யாரை ப்ரோ அன்ஃபாலோ பண்ணுவீங்க அன்ஃபாலோனா அவங்க ஹேண்ட்ஸம் பாய்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்களா அதை அன்ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டுருக்கீங்க நீங்கள் யாரை அன்ஃபாலோ பண்ணுவீங்க ப்ரோ அந்த கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களா ப்ரோ அவங்க தான் ப்ரோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டு எமோஜி இந்த கண்ணு தூக்குற எமோஜி அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அன்ஃபாலோ பண்ணுவோம் எவெல்லாம் சேட் பண்ணுறாங்களோ அவனுக்குலாம் அன்ஃபாலோ தான் ப்ரோ பசங்க எல்லாருக்குமே அன்ஃபாலோ தான் ப்ரோ அலப்பற சண்டைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலப்பற சண்டைகளை சர்ப்ரைஸ் பண்ணுங்க அலப்பற சண்டைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலப்பற சண்டைகளை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க